السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களை, ரமலான் மாதத்தினுடைய கிட்டத்தட்ட இறுதி நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். 2020 வருடத்தின் ரமலான் மாதம் இன்றைக்கு வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான ஈமான் கொண்டவர்கள் நாம் என்பதை ஆரம்பத்தில் சொன்னோம். ஏன்னா நம்ம ரசூலுல்லா சொன்னது பின்னால ஒரு சமுதாயம் வரும், அவர்கள் ஆச்சரியமான ஈமான் உள்ளவர்கள், ஏன்னா அல்லாவை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாவை நம்புவார்கள், நபிமார்கள் காலத்தில் இருந்திருக்க மாட்டார்கள், நபிமார்களை நம்புவார்கள், வேதங்கள் இறங்கிய காலத்தில் இருந்திருக்க மாட்டார்கள், வேதம் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள், மலக்குகளை பார்த்திருக்க மாட்டார்கள், நபிமார்களை பார்த்த உங்களை கூட பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனா எல்லாத்தையும் நம்பி வணங்குவார்களே அப்படிப்பட்டவர்கள் தான் ஈமானிலே ஆச்சரியமானவர்கள் சொன்னாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயத்திலும் நாம் மேலோங்கி நிற்கிறோம். அந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் இயங்காது, ஆனால் அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் பள்ளிவாசலாக நினைப்பார்கள். என்னுடைய இந்த ஹதீஸை, அதாவது எல்லா சமுதாயத்துக்கும் பள்ளிவாசலுக்கு போய்தான் வணங்கணும்னு ஒரு கட்டாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தா, பள்ளிவாசலை தவிர எந்த இடத்துல வணங்கினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி இருந்தான். ஆனா என்னுடைய சமுதாயத்துக்கு உலகம் முழுக்க பள்ளிவாசலாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். என்ன நான் சொன்னேன் இல்லையா, அதை ஹயாத்தாக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் வருவார்கள் என்று இதுவரைக்கும் வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தையும் தாண்டிய ஒரு காலத்திலே இதுவரைக்கும் சொன்னவர்கள் அல்லாஹ், ரசூல், மலக்குகள், சஹாபாக்கள், வேதங்கள், இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம் பள்ளிவாசலே இல்லாத காலத்தில, இருந்தும் இல்லாத காலத்தில் நம்ம வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாசம் ஃபுல்லுக்கு நம்ம ஃபுல்லா ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது தான் நம்முடைய பேச்சின் சுருக்கமான பொழிப்புரை. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இவ்வளவு நாள் நான் வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் ஃபேஸ்புக்ல ஒரு சில சகோதரர்கள் மூலம் என்னன்னு கேட்டா, கடமைகளை செய்வது எப்படி என்பதை தெளிவான கண்ணோட்டத்தோடு, குழப்பவாத கண்ணோட்டத்தோடு இல்ல, தெளிவான சுன்னத் ஜமாத் கண்ணோட்டத்தோடு இந்த சட்டங்களை வெளியிடுறாங்க இல்லையா, ஜும்மா வீட்டுக்குள்ளேயே தொழுவது எப்படி, பெருநாள் தொழுவது எப்படி, நாம் வீடுகளில் எப்படி அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இத ஒரு 100,000 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் எதிரிகளுக்கு சம்மட்டி அடியாக இருந்திருக்கும். இஸ்லாமியர்கள் வணக்கத்திலே எவ்வளவு அற்புதமானவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு விளங்கியிருக்கும். என்னை பொறுத்தவரையில இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போதெல்லாம் ஒரு 20 பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, டக்குன்னு மகரிபு நேரத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்லயே தொழ ஆரம்பிச்சிருவாங்க. இது பெரிய சாதனையா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது சாதனை இல்ல. பயணிகள் ஓய்வறைன்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஓரமா போய் யாருக்கும் பாதகம் இல்லாம தொழுதுங்கன்னா அதுதான் சாதனை. உங்களுடைய தொழுகை வெற்றிகரமான தொழுகை என்பதற்கான அடையாளம். நீங்க பயணிகள் போகக்கூடிய வழியில் என்னன்னு தொழுதிங்கன்னு சொன்னா, அது இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய தொழுகையை தவிர ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாங்கிறது சந்தேகத்திற்குரிய விஷயம் என்று சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம நிறைய பேர் வீட்டில் தொழுது இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரைகுறை தொழுகையாளிகள் கூட வீடுகளிலே இந்த ரமலானிலே ஓரளவுக்கு, முடிந்த அளவுக்கு தொழுதிருக்கிறாங்க, தொழுதவர்களாக வெளியிலே காட்டிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஊரடங்கு இருந்தால் கூட பள்ளியாசல் அடைச்சா கூட சாதாரணமா நீங்க நினைப்பீங்க, இந்த பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஜும்மாவுக்கு திறக்கலன்னு சொன்னா நாங்க திறப்போம், கள்ளுக்கடையை திறந்தா நாங்க பள்ளியாசலை திறப்போம் சொல்ற ஆள்ல 75% தொழுகைனா என்னன்னு தெரியாதவன். ஏன்னா இஸ்லாத்துல அப்படி சொல்லப்படவில்லை என்பது அவனுக்கு தெரியல. இன்னும் சில பேரு செல்பி பைத்தியங்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த செல்பி பைத்தியங்கள் இப்போது ஸ்டேட்டஸ் பைத்தியங்களாக மாறியிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டா ஒரு ஜும்மா அன்னைக்கு திடீர்னு மொட்டை மாடியில் ஒரு 10-15 பேர் தொழுகிறது, மாஷா அல்லாஹ் இந்த வாரம் ஜும்மா நிறைவேறியது என்று அதை பதிவு பண்றது, இது அசிங்கம் இல்லையா? அடுத்தவர்களுக்கு நம்மை காட்டி கொடுப்பதாக இல்லையா? கூட்டமைப்பை சிதைப்பதாக இல்லையா? ஒரு தலைவர் சொன்னாருன்னு கேட்டிருக்கிறோம், இதுல என்ன நீங்க மட்டும் ஒரு 10 பேர் தொழுகிறதுல உங்களுக்கு என்ன ஆனந்தம் இருக்கிறது? அது வெற்றி பெறுமாங்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. அந்த தலைவர் சொன்ன மாதிரி அது ஆலிம்சாவோ அல்லது அரசியல் கட்சிகளுடைய இஸ்லாமிய கூட்டமைப்பு தலைவர்கள் எல்லாருமோ சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க, வீட்டில் தொழுவுங்க சரின்னு கேட்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அலட்சியமா என்று விளங்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. வமக்கரு வமக்கரல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கரி, அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹுவும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான். இங்க சூழ்ச்சிங்கிறது மனுஷன் செய்யற மாதிரி கேவலமான சூழ்ச்சி அல்ல, காயம் நகர்த்துறான் அப்படின்னா அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான், எங்கெங்க ஆப்பு வைக்கணுமோ ஆப்பு வைக்கிறான். உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம், ஒருத்தன் இருப்பான் நம்ம என்ன சொன்னாலும் சரி அதை ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவான், ஆலிம் சாஹிப் இப்படி சொன்னாருன்னு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவான். அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொஞ்சம் கடுமையா சொல்லி இது ஊருக்கெல்லாம் போகணும்னு நினைச்சு யார பிடிக்கலாம்னு பார்த்தா இந்த ஆளை பிடிப்போம், அவன் நிக்கிற இடமா பார்த்து நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது பிடிச்சு பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னப்பா இப்படி நடக்குது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது பேசாம ஓடி போயிடலாமான் இருக்கு, என்ன எதுக்கு இருக்கானுவை ஓணுவ அப்படிங்கிற மாதிரி பேசுவான். பேசிட்டு நைஸா சைட்ல பார்ப்போம், மாப்பிள்ள உருவிட்டு ஓடி போயிடுவான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊர்ல 10 ஆரம்பிச்சிடும் நினைப்போம், சாயந்தரம் 10 ஏறியும், ஆலிம் சாஹிப் இப்படி சொன்னாராம், இப்படி எல்லாம் நடந்தா ஊரை விட்டு போயிருவேன்னாராம், அப்படி செஞ்சாராம் இப்படி செஞ்சாராம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டா முஸ்லீம்களுக்கு எதிராக யாரு சூழ்ச்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உதாரணத்துக்கு பேஸ்புக்ல ஆரம்பத்தில் நான் இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு முஸ்லீம் பேர்ல நிறைய பேர் பதிவிட்டது பேஸ்புக்ல வந்திருக்கு, ட்விட்டர்ல வந்திருக்கு, நம்மால் நோண்டி எடுத்துட்டான். அல்லாஹு தஆலா எவனுக்கு புத்தி இருக்கோ அவன் புத்தியை கிளறி விட்டான், அவன் நோண்டி விட்டு அவனுடைய ஐடி 2009 வரைக்கும் என்ன பேர்ல இருந்துச்சு நேத்துக்கு என்ன பேரா மாறி இருக்குன்னு நோண்டி பார்த்தா போன வருஷம் சங்கியா இருந்தவன் இன்னைக்கு பாயா மாறி இருக்கிறான், ஆக நிஜமான பாய் இதை ஆதரிக்கலன்னு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் கொரோனா வைரஸை பரப்புகிறார்கள் என்று பரப்பிக்கிட்டு இருந்தான், கடைசியில பார்த்தா அது அத்தனையே சங்கிங்கிறது தெரிஞ்சிருச்சு, முஸ்லீம் பேர்லயே நாங்கள் அதற்காக வருந்துகிறோம் பதிவு பண்ணியிருக்கானுவ. முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து இந்தியாவை நாங்கள் சீரழிச்சிட்டோம், கொரோனாவை விட்டு சீரழிச்சிட்டோம் சொன்னதாக வெளியிட்டு செய்திகளை ஃபுல்லாக நோண்டி எடுத்து பார்த்தா அவன் மூஞ்சி வெளியே வருது. சொல்லுவாங்க இல்லையா மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியும்பாங்க இல்லையா, அந்த மூஞ்சி ஃபுல்லா சங்கியோட மூஞ்சியா இருக்கு. இப்ப சமீபத்தில்
எல்லா மாநிலத்திலையும் ரேஷன் கடையை திறந்தானோ இல்லையோ டாஸ்மாக் கடையை திறந்து விட்டான். தமிழ்நாட்டில் டாஸ்மாக்னா வேற மாநிலங்கள்ல வேற பேர். எல்லாத்தையும் திறந்து விட்டோன்னா ஒரு புர்கா போட்ட பொம்பளை போய் சரக்கு வாங்குற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு வீடியோவை போட்டு பார்த்தா எல்லா டிவிக்காரனும் அங்க வந்துட்டான். ஆஹா, இற கிடைச்சிருச்சுடா, சும்மா கிடந்தவனுக்கு மெல்றதுக்கு அவள் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருச்சுன்னு போய் எல்லாத்தையும் மறைக்க தெரிஞ்சவனுக்கு கொண்டைய மறைக்க தெரியலம்பாங்கல்ல, உள்ள செந்தூரை பொட்டு இருக்கு, வெக்கப்பட்டு ஓடி போயிட்டானா டிவிக்காரன்லாம். அவன் நினைச்சு வந்தது ஒண்ணு, ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையுமே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான தகவல் வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு புத்தி சொல்லக்கூடிய அரசியல் தர்மத்திலே, பத்திரிகா தர்மத்திலே இருக்கக்கூடிய பத்திரிகைகளும், தொலைக்காட்சி தர்மத்திலே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் விற்கப்படும். ஏன்னா நிம்மி ஏற்கனவே எல்லாத்தையும் வித்துட்டா. இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை வெளிநாட்டுக்காரனை நைசா அனுப்பி அழைச்சி ஒவ்வொன்னா விலக்கி வாங்கி எல்லா பேரும் கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கான். சோத்துக்கே வழி இல்லாம நாங்க ஆக்கி விட்டுட்டோம், இதுதான் சரியான டைம். எல்லாத்தையும் நீ விலக்கி வாங்கிட்டானா உன் இஷ்டத்துக்கு, எங்களுக்கு சாதகமாகவோ உனக்கு சாதகமாகவோ இந்தியாவில் செய்திய பரப்பலாம்னு சொல்லி அநேகமா ஆனந்த விகடனை வித்துருவானுவோ போல் இருக்கு. கொஞ்ச நாள்ல இது மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் அல்லாஹ்வுத்தால கொஞ்சம் கொஞ்சமா பீச புடுங்குறான். எவன் இந்த நாட்டினுடைய ஃபிரௌனையே உருவாக்கியவன் என்று அறியப்பட்டானோ அவன் அட்ரஸையே காணான். அன்னைக்கு இரட்டையர்களா இணை பிரியாமையே ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருந்தான் இல்லையா. ஒருத்த நடிகன், எல்லாரும் மாஸ்க் போடுங்கன்னு ரெண்டு தடவை மாஸ்க் போட்டான், மூணாவது தடவை மாஸ்க் போடுற மாதிரி போட்டு ஒரு இழுப்பு இழுத்து விட்டான். ஏன்னா முகத்தை காட்டலன்னா அவன் செத்து போயிருவான். பேச்சிலேயே கொரோனா ஓட்டுறான, பேச்சிலேயே நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரான அந்த அப்பாவி முகத்தை மட்டும் காட்டலன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஏண்டா கோடி கோடியா செலவழிச்சு இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு ஒரு டிவி நிகழ்ச்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் முகத்தை காட்டலன்னா எப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா சுதி இறங்கிக்கிட்டு இருக்கிறான். அநேகமா கொரோனா முடியும் போது நாட்டை ஒன்னு வித்திருப்பானுவ, ஆனா அல்லாஹுத்தாலா ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வந்து மறுபடியும் நாட்டை விலைக்கு வாங்கிடுவான், இந்தியாவுக்குன்னு விலைக்கு வாங்கிடுவான். ஆக எப்படியோ இந்த மாதத்தில் சில அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அயோக்கியத்தனங்களையும் மீறி. அல்லாஹுத்தாலா சொல்ற மாதிரி ஓ மக்கரு ஓ மக்கரல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய இறுதி முடிந்து நாளைக்கு இருந்தாலும் பேசுவோம். பெருநாள் வரப்போகிறது. இந்த பெருநாளிலே நாம் எப்படி பெருநாள் தொழுகையை நடத்தி கொள்வது என்பதை ஜமாத் உலமா தெளிவாக சொல்லியிருந்தாலும் இன்ஷால்லா நாளை இரவு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டால் நாளை மிட் நைட்ல உங்களுக்கு செய்தி சொல்லுவோம். அல்லாஹுத்தாலாவுடைய உதவி கொண்டு இந்த பெருநாளை எப்படி எதிர்கொள்வதுன்னு நம்ம பேசுவோம். அல்லாஹுத்தாலா எல்லா காலத்திலும் நம்மை நேர்மையானவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும். நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு நினைச்சு பார்க்கிறேன், எனக்கு பிரியமான சில விரோதிகள், போன வருஷம் வரைக்கும் நம்ம இமாமத்தில் இருந்தோம் இல்லையா, போன வருஷம் வரைக்கும் சஹர் பயான் நடத்திக்கிட்டு இருந்தோம், போன வருஷம் தரைக்கும் வானத்துக்கும் குதிச்சு அடுத்த வருஷம் இவன் சஹர் பயான் பண்ணட்டும் காலி பண்ணிடுறோங்கிற மாதிரி நடுத்தருவுல நின்று சண்டை போட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பதில் சொல்லியிருக்கான். முன்னாடியாவது ஒரு ஊருக்கு சஹர் பயான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷத்துல அல்லாஹுத்தாலா எனக்கு ஓய்வு கொடுத்து உலகம் ஃபுல்லா பயான் பண்ணு அதே சஹர் நேரத்துல போய் சேர்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பதவி உயர்வை எனக்கு கொடுத்துருக்கான். எனக்கு என்ன வருத்தம்னா இது குறிப்பிட்ட ஆட்களுக்கு தெரியாம இருக்கேங்கிறதுதான். எப்படியோ அல்லாஹுத்தாலா விளையாடுவதிலே வல்லமை படைத்தவன். இந்த வருஷத்துல நிறைய விளையாட்டு அரசியல்ல விளையாடி இருக்கிறான், எல்லாத்திலையும் விளையாடி இருக்கிறான்.
என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வை கொடுத்து சில பேருடைய மனநிலையிலே தடுமாற்றத்தை கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த சஹர் பயானை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு எனக்கு உதவியாக இருந்த சகோதரர்களை நாளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.